चित्रम्बलम् हर हर नमः पार्वती पतये हर हर महादेवा तेनाडुडय शिवने पोत्री एनाट्टवर्क्कुम् इरैवा पोत्री पुळियर्गोन् वेप्पोळित्त पुगलियर्गोन् कळल् पोत्री ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிராலடி போற்றி வாழிதிரு நாவலூர் வன் தொண்டரு பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி திருச்சிற்றம்பலும் காவிரி வடகர தலங்களில் முக்கியமான தலமான திருவையார் அப்படிங்கிற தலத்துக்கு திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த தேவார பதிகங்கள் அதில் திருவிருத்தம் அப்படிங்கிற 20 பாடல்கள் இருக்கிற தொகுப்பை பார்த்துட்டு இருக்கோம். அதில் கடைசி பகுதியாக 4 பாடல்கள் அதை இன்றைக்கி கருத்தில் எடுத்துகிட்டு நம்ம வைக்க போகிறோம். மேலும் 2 பாடல்கள் மட்டுமே இருக்கிற விருத்தமும் தேவார பதிகங்களில் கிடச்சிருக்கு. பதிகங்கள் கிடைச்ச பாடல்கள் மிகுதியாகவும் குறைவாகவுமே காணப்படுறது. எல்லா பதிகங்கள்லையும் 10 பாடல்கள் கிடைக்கிறது. சில பதிகங்களில் 10 பாடல்களுக்கு கம்மியாகவும் குறைவாகவும் கிடைக்கும். திருமுறை கண்ட வரலாறுல என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, சிவபெருமான் இந்த உலகத்துக்கு எது தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்கார். அதுவும் அவர் அனுகிரகம் பண்ணது தான். 10 பாடல் கிடைக்கலையே ஏன் அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா, அதுக்கு அசரீதியாக பகவானே சொன்னானாம், இப்படி பின்னமாக எடுத்தேன். ஒரு பதிகம் அப்படிங்கிறது 10 பாடம் இருக்கு, பாடல் இருக்கணும், அதிலும் 10 பாடல் இல்லாமல் பின்னமாக இருக்கே அப்படின்னு பக்தர்கள் எல்லாம் மனசு கவலைப்பட்டுருக்கிறோம். சுவாமி சொன்னாராம், கவலைப்பட வேண்டாம், இக்காலத்துக்கு எது முடியுமோ உங்களால் ஓத முடியுமோ அதை மட்டுமே கொடுத்துருக்கேன். இப்பேற்பட்ட அனுகிரகம் நடராஜ பெருமானுடைய அனுகிரகம். சிதம்பரத்தில் பக்தர்கள் எல்லாம் அசரீதியாக அதை காதில் கேட்டார்கள். அதுக்கப்புறம் சுவாமி கொடுத்த பிரசாதமாக இதில் ஒன்றும் நம்ம ஒன்றும் குறையே காணக்கூடாது. இதையெல்லாம் ஓதணும்னு சொல்லி 12 திருமுறையும் விடாமல் ஓதும் அடியார்கள் எத்தனையோ பேர் இன்னும் இருக்கா. ஓதிய ஞானமும் ஞான பொருளும் ஒளி சிறந்த வேதியர் வேதமும் வேள்வியும் ஆவன விண்ணும் மண்ணும் சோதியும் செஞ்சுடர் ஞாயிறும் ஒப்பன தூமதியோடு ஆதியும் அந்தமும் ஆனவை ஐயார நடித்தலமே. ஆதி அந்தம் எல்லாமே ஆன எம்பெருமானுடைய திருவடி. அது எதுவாக இருக்கு அப்படின்னா, ஓதிய ஞானமும் வேத ஆகமங்களை ஓதியதனால பெற்ற அபர ஞானம், அப்புறம் ஞானப்பொருளை அறிந்த பரஞானம். அபரஞானம் பரஞானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பரமேஸ்வரனுடைய அருளால் ஞானப்பால் பெற்ற திருஞான சம்பந்தருக்கு ஓதாமலே கிடைச்சது. திருஞான சம்பந்தருக்கு கிடைச்ச ஞானம் எது அப்படின்னா பரஞானம் அபரஞானம், அதை ஓதாமலே கிடைச்சது. எப்படி அப்படின்னா, அம்பாளுடைய ஞானப்பால் உண்டது. அதுபோல் பரஞானம் அபரஞானம் ஓதிய ஞானமும் ஞான பொருளும், ஓதிய ஞானம் வேதம் ஆகமம் சாஸ்திரம் ஸ்மிருதி புராணம் இதெல்லாம் காவிய பாடங்கள் எல்லாம் ஒரு குருமுகமாக கற்றுக்கிறது. ஞான பொருளும் அதனுடைய பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது பரஞானம் அபரஞானம் பரஞானம். ஒலி சிறந்த வேதமும், பதிகங்கள் முழுக்க வேதத்துடைய மகிமையே பேசப்படுறது. வேதத்தை விட்டு அறமில்லை அப்படிங்கிறார் திருமூலர். வேத துவனியாக இருக்கார் பரமேஸ்வரன் என்கிறார் ஞானசம்பந்தர்.
அந்த வேதத்தையே ஓதி வராருங்கிறார். திருநாவுக்கரசர் விடையின் மேல் வருவானை வேதத்தின் பொருளானேங்கிற விஷபத்து மேலே ஏறி வர்ற சுவாமி என்ன அப்படின்னா வேதத்தின் பொருள் தான் வர்றது. வேதியர் வேதமும் வேள்வியும் ஆவன விண்ணும் மண்ணும், இந்த விண்ணும் வானுலகமும் இந்த பூமியும் சோதியும் அப்படிங்கிறார். என்ன சோதி அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற ஆத்ம சோதி, அது இருந்தால் தான் மற்றதெல்லாம் பார்க்க முடியும். செஞ்சுடர் ஞாயிறும் ஒப்பனை, சூரியன் உதயமாயிட்டான் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உள்ளே இருக்கிற ஜோதி தூண்டி கண்ணால் பார்த்தா தான் சூரிய ஒளிச்சம் வெளிச்சமானது நமக்கு தெரியும். தூமதியோடு ஆதியும் அந்தமும் ஆன ஐயாரன் அடித்தலன், தூய சந்திரன் தூய மதி நிலா, சூரியன் சந்திரன் ரெண்டும் சிவபெருமான ரெண்டு கண்கள், அக்னி மூணாவது கண்ணாக இருக்குது, அவையெல்லாம் சிவபெருமானுடைய திருவடி பெருமையே எல்லாமாக இருக்கிறது. சிவபெருமானுடைய ஐயாரப்பனுடைய திருவடியே அப்படின்னு அடித்தலம் அப்படிங்கிறது அவருடைய திருவடியே அப்படிங்கிறார். சுனங்கு முகத்து துணை முலை பாவை சுரும்பொடு வண்டனங்கும் குழலி அணியார், வளை கரங்கூப்பி நின்று வணங்கும் போதும் வருடும் பொழுதும் வன்காந்தொழன் போது அணங்கும் அரவிந்த மொக்கும் ஐயாரன் அடித்தலமே. அம்பாளுடைய அறம் வளர்த்த நாயகியான அம்பிகையுடைய திருக்கரம் எப்படி இருக்கு அப்படின்னா, காந்தல் மலர்கள், காந்தல் அப்படின்னு ஒரு மலர்கள் உண்டு, அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பூக்குள்ள ஐந்து இதழ்கள் அப்படி தனித்தனியாக இருக்கு, அதுபோல் அம்பாளுடைய கரங்கள் ஐந்து இதழ்கள் இருக்கிற சிவந்த காந்தல் பூ போல் இருக்கான். அந்த சிவந்த கரத்தால் அம்பாள் இளமையான உருவம் உடையவள், கொடி போல இருக்கிறவள், மலர்ந்த தாமரை போல முகமுடையவள், கேசத்தில் வண்டு அப்படி முறுமுறுத்து சுத்தின்றிருக்கிற புஷ்பங்களை எல்லாம் சூடின்றிருக்கிறவள், வண்டார் குழலி மட்டுவார் குழலி, கரத்தில் கரங்கள்லாம் இப்படி கையில் பூரண கங்கண தாரிணியாக இருக்காள், அதெல்லாம் பேர் அம்பாளுக்கு பேர், மட்டுவார் குழலி சுகந்த குந்தளாம்பிகை பூர்ண கங்கணதாரிணி மேகலையாள் லலிதா கொடி போல இருக்கிறவள் அபீத குஜாம்பாள், இந்த பேரெல்லாம் இருக்கிற அம்பாள் இவ்வளவு பேர் உடையவளான அம்பிகை அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா சுவாமி அப்படி வணங்குறா கையால். முதல்ல வணங்கி பூஜை பண்ணவ அம்பாள் தான். அந்த கரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா காந்தள் மலர் போல சிவந்த கரங்களால் அப்படி வணங்குறா, அந்த அந்த கரங்களை எடுத்து சுவாமியுடைய திருவடியை வருடரா. கரங்களை எல்லாம் வணங்கி அவருடைய திருவடியை, அந்த அடித்தளம் இருக்கு இல்லையா சிவபெருமானுடைய திருவடியை, தன் கரங்களால் அப்படி தொட்டு அமுக்கி அப்படி வருடி கொடுக்குறாளா. அந்த சேவையை சுவாமி அப்படி ஏற்றுக்கிறார். சதி சேவையை பசுபதி ஏற்றுக்கிறார். அப்போ எப்படி இருக்குமா, இந்த திருக்கரங்கள் அம்பாளுடைய திருக்கரங்கள் காந்தள் மலர் போல் அப்படி சிவந்திருக்குமா, சிவபெருமானுடைய திருவடி சிவந்த திருமேனியில் அப்படி மென்மையான திருவடியை காமிச்சு அவளுடைய சேவையை ஏற்றுக்கிற போது அந்த திருவடி அரவிந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா தாமரை போல் அழகாக காட்சி கொடுக்கும் அப்படியாப்பட்ட திருவடி. இந்த காட்சியெல்லாம் அவர் கைலாய காட்சி கண்டபோது அவருக்கு கண்டதையெல்லாம், இந்த கைலாய பதிகம் பாடுற போது ஆணும் பெண்ணுமான்னு பாடிட்டார் மாதர்பிரை கன்னியானை பாடுறது, இப்போ சொல்கிறார் இந்த காட்சி எப்படி இருக்குது, அம்பாள் சுவாமிக்கு சேவை பண்ணுறது போல் இருக்கிற காட்சி, அந்த சேவையில் அவருடைய கரங்கள் காந்தல் மலர் போலவும் சிவபெருமானுடைய திருவடி
தாமரை மலர் போலவும் காட்சி தரும். அப்படி ஒரு காட்சி அவருக்கு. சுழலார் வெய் துயர் வெயில் சுட்டிடும் போதடி தொண்டர் துண்ணும் நிழலாவன என்றும் நீங்கா பிறவி நிலை கெடுத்து கழலா வினைகள் கழற்றுவ காலவனங் கடந்த அழலா ஒளியாவன அழலாரொளியன காண்க ஐயார் நடித்தலமே. ஜீவன்களுக்கெல்லாம் இந்த பிறவி எப்படி இருக்கு அப்படின்னா, ஆத்துங்கிற ஆத்தங்கரையில் இருக்கிற மணல் மேலே நடந்து போகிற வெயில் காலத்தில் நடந்து போகிறவாளுக்கு என்ன வேதனை இருக்குமோ அதுபோல் இருக்கும். ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சா சுடும், காலே கொப்பிளிச்சு போயிடும். அதுபோல் ஒரு உணர்வு இந்த பிறவி, இந்த பிறவி பயணத்தில் எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருக்கும் துயரம் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது, யாராக இருந்தாலும் சரி. அப்படி துயரப்படும் தன் பக்தர்களுக்கு இப்படி ஒரு போகிற வழியில் ஒரு அடிக்கு அடி ஒரு கற்பக விருட்சமாக இருந்து ஒரு குளிர்ந்த மரம் இருந்தால் எப்படி இருக்கு, அதுபோல் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி சிவபெருமானை நினச்சி நடக்கும் அடியார்களுக்கு பஞ்சநதீஸ்வரர் எப்படி இருக்கார் அப்படின்னா, வெயில் காலத்தில் ஆத்தங்கரையில் நடந்து போகிற போது நிழல் கொடுக்குற மரங்கள் அடிக்கடி இருக்கிறது போல் இருந்து அவளுடைய துயரத்தை தீர்க்கிறார். அப்படி அவளுடைய துன்பம் துயரம் எல்லாம் தீர்க்கிறதாக இருக்கிறது சிவபெருமானுடைய திருவடியே. அந்த திருவடிக்கு போற்றி செய்கிறார் ஆரோரம் அமர்ந்த அரசே போற்றி சீரா திருவை யாரா போற்றி அண்ணாமலை மன்னா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி. மாணிக்க வாசகம் இப்படி திருவாசகத்தில் இருக்கிற வாக்கியம் நிழலாவன என்றும் நீங்கா பிறவி நிலை கெடுத்து எங்க போனாலும் பிறவி பிணிக்கு மருந்து இருக்கா அப்படின்னா, அத்தனை பேரும் இங்கே தான் வரும். திருவையாறில் இருக்கிற பஞ்சநதீஸ்வரருடைய திருவடியைத்தான் நோக்கி வர அத்தனை தேவர்கள் அத்தனை பக்தர்களும் யதீஸ்வரர்களும் ரிஷிகளும். என்ன அப்படின்னா, இது இந்த திருவடியோட சம்மந்தம் பண்ணிட்டோம்னா பிறவிப்பிணி அப்படிங்கிற இந்த பிறவி தொடர் அப்படிங்கிற சங்கிலியிலேருந்து நிகழம் துகளாக அருள் செய்வான்னு பாடுறார் வரும். நிகழம்னா சங்கிலி, அந்த சங்கிலி தொடராக இருக்குது. அப்படி சங்கிலி தொடர் போல் இந்த பிறவி அதுக்கு அடுத்த பிறவி அதுக்கு அடுத்த பிறவி அதெல்லாம் கழட்டி விட்டுருவாராம். பிறவி நிலை கெடுத்து கெடுக்கிறார் எதை அப்படின்னா, ஆன்மாவுக்கு போஷிக்கிற போது பிறவி பிணி அப்படிங்கிறத கெடுக்கிறார். பிறவி நிலை கெடுத்து கழலா வினைகள் கழற்றுவ யாராலையும் இந்த சங்கிலியை அவுக்க முடியாது. பிறவி பிணி அப்படிங்கிற சங்கிலியை யாராலையும் அவுக்க முடியாது. ஐயாரப்பருடைய திருவடி அதில் சம்பந்தம், அதில் இருக்கிற பிரேமா, அதில் இருக்கிற எவ்வளவு தடவை எவ்வளவு தூரம் அந்த திருவடி வேலை பக்தர்களுக்கு ஈடுபாடு உண்டோ, சிவபெருமான் திருவடியில் ஈடுபாடு உண்டோ, அத்தனை அளவுக்கு அவர்கள் பிறவி பந்தம் ஆசாபாசங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். பிறவி பிணியை அவர்களுக்கு தெரியாமையே சுவாமி அந்த சங்கிலியை கேட்டி விடுறார். கடலாவினைகள் கடற்றுவ காலவனங் கடந்த அழலா அருளியன. பேரே செம்பர்ச்சோதி இல்லையா. கடலாவினைகள் கழற்றுவ காலவனங் கடந்த அழலா அருளியன. காலம் எனும் காட்டினை எரிக்கிற நெருப்பு, காட்டில் தீப்பத்தினா எல்லாம் சாம்பலாக போயிடும். அதுபோல் காலம் என்னும் காட்டினை எரித்து வென்ற தீயின் நிறந்த சிவந்த நிறத்தை உடையன காலவனங் கடந்த அழலாருளியன காண்க ஐயாரன் அடித்தலன். காட்டுத்தீ போல் அந்த காட்டுத்தீ காட்டை அழிச்சு விடும். இந்த காட்டுத்தீ என்னதை அனுப்பும், காலம்ங்கிற காடு அதை அழித்து எல்லாத்தையும், காலம் ஒன்று தானே எல்லாத்தையும் ஸ்பேஸ் ஆக்கி வைக்கிறது.
அந்த ஸ்பேஸுக்குள்ளே தான் இருக்கிற அத்தனை விஷயங்கள், பாப புண்ணியங்கள் எல்லாம் அந்த காலத்துக்குள்ளே இருக்குது. இந்த காலத்தை எல்லாம் காலவனம் கடந்த அழலாருளியார் காலாதீத பொருளாக இருக்கிறவர் இந்த சுவாமி அப்படின்னு சொல்லி அடுத்த பாடலில் ஒவ்வொரு பாடல்லையும் பத்து பாடல் பாடுவார். அந்த பத்தாவது பாடலில் ஒவ்வொரு பதிகத்திலையும் இருக்கிற பத்தாவது பாடல் எப்படி அப்படின்னா இறுதிப்பாடல். அதில் ராவணேஸ்வரனுடைய அகங்காரத்தை சிவபெருமான் போக்கி முதல் பாடுவார். வலியான் தலைவத்தும் வாய்விட்டு அலற வரையடர்த்து மெலியா வலியுடை கூற்றை உதைத்து. திருவடி என்ன பண்ணுது அப்படின்னா ராவணேஸ்வரன் அகங்காரத்தை போக்குறதுக்காக கைலாய மலையை அதை ஒரு விரலால் அழுத்தித்து ராவணேஸ்வரன் கத்த ஆரம்பித்தான். சாமகானம் பாடினான், சிவபெருமானுடைய பேரருளை பெற்றான். அது கைலாயத்தில். இந்த பூலோகத்தில் எங்கே அப்படின்னா இந்த தலத்தில் சுஷர்மன் அப்படிங்கிற அந்தனனுக்காக காலனை அகோரமூர்த்தியாக, அகோரமூர்த்தின்னு சொல்லக்கூடாது, ஆட்கொண்டார். அந்த பேரோடு தான் இருக்காருங்க. காலசங்கார மூர்த்தியாக தன்னுடைய கால் கீழே யமனை போட்டு மிதிச்சுட்டுருக்கார் இந்த ஸ்தலத்தில். ஒவ்வொருவரும் திருவையாருக்கு போகிறபோது சுவாமி கோயிலை மட்டும் சுற்றிட்டு போயிடுவார். ஆட்கொண்டார் சன்னதி எங்கே இருக்குதுன்னு கேட்டுட்டு போகணும். அவர் தான் அந்த க்ஷேத்திர பாலகர். இந்த க்ஷேத்திரத்துக்கு அத்தனை பவரும் உடையவர். உள்ளே போய் கோவிலெலாம் அடைச்சிருந்தாலும் வெளியில் இருந்துட்டு ஆட்கொண்டார தரிசனம் பண்ணாலே போதும், ஐயாரப்பரை தரிசனம் பண்ண உணர்வு அப்படின்னு சொல்லி பக்தர்கள் எல்லாம் அந்த தலத்தில் ஆட்கொண்டார மட்டும் தரிசனம் பண்ணிட்டு போயிடுவாள். உள்ளே இருக்கிற பெரிய கோவிலை போய் உள்ளே தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட்கொண்டார் சன்னதியில் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு குங்குலியை வாங்கி போட்டுட்டு, இந்த அக்னி எரிஞ்சிட்டே இருக்கும் அதில் குங்குலியத்தை வாங்கி போட்டு ஆட்கொண்டார்ட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு கிளம்பிடுவான். ஐயாரப்பரை அனுகிரகம் பண்ணுறார். ஆட்கொண்டாரை வச்சுருக்கார் இங்கே வாசலில், தனக்கு நியந்தாவா. பலியுடை கூற்றை உதைத்து விண்ணோர் கண்முன்னே பலிசேற்படு கடை பார்த்து விண்ணோர்கள்லாம் மேலேந்து பார்க்குறா எப்பேற்பட்ட சுவாமி. இவருடைய திருவடியிலிருந்து, இவருடைய திருமுடியிலிருந்து, திருவடியிலிருந்து ஏதாவது ஒரு புஷ்பம் கிடைக்காதா நமக்கு இந்திர பதவி கிடைக்கும். அது கிடைச்சா போதும் நமக்கு இந்திர பதவி கிடைக்கும்னு அத்தனை பேரும் இயங்கின்னு இருக்கிற போது தாருகாவணத்தில் திகம்பரராக கையில் பிரம்மகபாலத்தை தாங்கி அனுகிரகம் பண்ணுறதுக்காக, உயிர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காகவும், வேதியர்களுடைய அகங்காரத்தை போக்குறதுக்காகவும் பிக்ஷாடனராக பிக்ஷாடன கோலத்தில் வந்து நடந்து வந்தார். பன்னாளும் பலரிகளை எல்லாரும் பார்த்து சிரித்தார். உடம்பில் ட்ரெஸ்ஸே இல்லாமல் கையில் கபாலத்தை தாங்கி ஒரு அந்தர்தியானமான மனநிலையில் எதுவேலையும் ஈடுபாடு இல்லாதவர் போல அப்படி பிக்ஷாடனராக கோலத்தில் சுவாமி வந்தாரே. இகழ அலியாடிலை நிற்கும் ஐயன் ஐயாரன் அடித்தலம். ஆணும் பெண்ணுமாக மட்டும் இல்லை, அவர் படைத்த உயிர்களில் மூணாவதாக ஒரு இனத்தையுமே படைச்சிருக்கார். ஆணாகி பெண்ணாகி வடிவும் தோன்று அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர்கள் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமயங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆணாகி அலியாகி பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறார். அவர் படைத்த படைப்பில் எத்தனை வியப்பு, எத்தனை வித்தியாசங்கள், இத்தனையும் படைத்து அதையெல்லாம் போஷித்து காத்து அனுகிரகம் பண்ணுற சுவாமி இந்த திருவண்ணாமலையில் இருக்கார் அப்படின்னு திருவம்பாவையில் மாணிக்க வாசகர் பாடுறார். அதுபோல் ஆணும் பெண்ணாகவும் இருந்தாலும் அலியாகவும் ஒரு இடத்தை வச்சு அவளுக்கும் அனுகிரகத்தை பண்ணுற சுவாமி இதோ திருவையாறில் இருக்கார். அவருடைய திருவடி பெருமை காண்க அப்படின்னு பக்தர்களை எல்லாம் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு காமிக்கிறது போல் நம்மளை எல்லாம் ஒவ்வொருத்தரையும் இந்த பதிகம் பாடுற போது இதோ நீ பாரு இதோ இருக்குது ஆதியும் அந்தமும் ஆவன அழலாவன இந்த திருவையார் ஐயார் நடித்தலன் அப்படின்னு அவருடைய அனுகிரகத்தை நமக்கெல்லாம் இந்த பதிகத்தில் அவர் பாடிட்டு போயிட்டார். இந்த பதிகத்தை படிக்கிற போது நமக்கு அவர் சுவாமியோட அனுகிரகத்தை கிடைக்கிற மாதிரி ஒரு பதிகம் பாடி அனுகிரகிச்சிருக்கார்.
திருநாவுக்கரசு சுவாமிகள். அடுத்தாப்பில் ரெண்டே ரெண்டு பாடல் இருக்கிறதாக இருக்கிற விருத்தம், அதையும் பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததாக திருத்தாண்டகம் அப்படின்னு ஒரு பத்து பத்து பாடல் இருக்குது. அதில் ஒரு மூணு மூணு பாடல்கள் எது சிறப்பான பாடல்கள் இருக்கோ அந்த பாடலையும் அந்த க்ஷேத்திரத்து மகிமையோடு இருக்கிற விஷயமாக தான் பார்க்கும். நிறைய பாடியிருக்கார், பாடி தள்ளியிருக்கார், பொதுவான பதிகங்கள்லாம் இருக்கு. அப்படி அந்த விஷயத்தையும் ஒவ்வொன்றாக தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிட்டு